நானே வருவேன் இங்கும் அங்கும். இந்த படத்தை பற்றி தான் நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். எந்த படத்தை பற்றி? நானே வருவேன் தான். சரி, ஓகே, ஜோக்ஸ் அபார்ட். இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி காலைல நான் ஃபஸ்ட் ஷோ போயிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி நிறைய பேர் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற ஒரு டேரக்டர், அதுக்கப்புறமேட்டு பாட்டு எழுதுகிறவர் எல்லாம் அவர் வந்து நான் இன்றைக்கி சந்தித்தேன். அவர்கிட்ட கொஞ்ச நேரம் இன்றைக்கி பேசுனதில் நம்மளுக்கு கொஞ்சம் சில எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடச்சிது. சரி, ஓகே, படத்துக்குள்ளே போயிடலாம். சாரி, ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னு கேட்டிங்கன்னா, சைக்கோ கலந்த ஒரு பேய் படம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இதுதான் வந்து இந்த படத்தோட ஒன்லைனர். இந்த படத்தோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூணு தலை மூவேந்தர்கள் சேர்ந்து எடுத்திருக்க படம். யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்வராகவன், யுவன் சங்கர் ராஜா, அதுக்கப்புறம் தனுஷ். இந்த காம்பினேஷனை வந்து யாராலையுமே அடிச்சிக்கவே முடியாது. அது வந்து இந்த படத்தோட பெரிய பெரிய ப்ளஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, மியூசிக்கு வரும்போது ஸ்க்ரீனில், ஏன்டா நீலாம் இன்னும் ட்ரெண்டில் தான் இருக்கிற, நீ ஏன் எல்லா படத்துக்கும் வரமாட்ற, அனிருத் மாதிரி ஏன் நீ நிற்கலை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு மனசில் தோணின கருத்து. ஏன்னா வந்து மியூசிக் வந்து நீங்கள் தேட்டரில் கேட்கும் போது அப்படியே வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக போட்டிருக்காரு நம்ம யுவன். அதே மாதிரி வந்து இன்னொரு ப்ளஸ்ஸாக எதன்னு பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்கோ, அது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, வந்து நம்ம செல்வராகவன் வந்து ஒரு மூணு நாலு சீனுக்கு மட்டும் வரா மாதிரி, ஒரு கண்டினியூஸாக ஒரு ரெண்டு மூணு சீனுக்கு வரா மாதிரி மட்டும் காமிச்சிருக்காங்க. அதை வந்து நான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். அதுவே ஒரு மைனஸாகவும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆவாரோ அப்படின்னு நினச்சேன், அதுக்குள்ளே அவரை முடிச்சிடுறாங்க. அதை மாதிரி எனக்கு ஒரு மைனஸாகவும் தோணுச்சு எனக்கு. மற்றபடி ப்ளஸ் எதன்னு பார்த்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க ஒரு புதுவிதமான கதை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன் இதை நான் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இது வரைக்கும் நான் அந்த மாதிரி நான் ஒரு கதையை பார்த்ததில்லை. அதனால் வந்து எனக்கு வந்து இது ஒரு முழுக்க முழுக்க ஒரு புதுவிதமான கதை தான். அது மட்டும் இல்லாமல் வந்து இன்ட்ரோ, ஹீரோவோட இன்ட்ரோ வந்து சாதாரணமாக கேஷுவலாக கொடுத்துருங்க. ஒரு மாஸ் ஹீரோ தான் அவர். அதெல்லாம் நீ எவ்வளோ பெரிய ஹீரோவனா இருந்துக்கோ, நீ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகை வந்து நடிகை அப்படின்ற மாதிரி தான் செல்வராகவன் வந்து தனுஷை வந்து காமிச்சிருக்காரு. அது வந்து எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்படியே காலில் முதுகில் தலையில் தலையை திருப்பி இப்படிலாம் காட்டாமல் சும்மா கேஷுவலாக அப்படி வந்து நிற்கிற மாதிரி அப்படி காமிச்சிருக்காங்க. அதை வந்து நான் செல்வரான்கிட்ட வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். சூப்பராக எடுத்திருக்காரு கதையை. டைரக்ஷன் வந்து வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி முக்கியமாக ஸ்க்ரீன் ப்ளே, எந்த சீனுக்கு அப்புறமேட்டு இந்த சீன் வரணுன்றதை தெளிவாக அழகாக எடுத்திருக்காரு செல்வராகவன். நம்மளுக்கு வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, வந்து நம்மளுக்கு கோப்ரா படத்தில் வந்து ட்வின்ஸ் தான், அதில் வந்து நம்மளுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் சுத்தமாக ஒரு துளி கூட கன்ஃபியூஷன் இல்லாமல் தெளிவாக அழகாக காமிச்சிருக்காரு. அதை வந்து நான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். அதே மாதிரி ட்விஸ்ட்டு, வேறு லெவல் ட்விஸ்ட்டு, நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு தான் ட்விஸ்ட் இருக்குது. சில சில ட்விஸ்ட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. அது வந்து கேஷுவல் தான், அது எல்லாருமே யோசிக்க வேண்டிய விஷயந்தான். அதனால் வந்து அந்த ட்விஸ்ட்டெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் படத்தில் முக்கியமான ட்விஸ்ட்டெல்லாம் வந்து நம்மளால் எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு தான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இன்டர்வலில் வர முடிகிற போது இன்டர்வல் விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த சீன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. தியேட்டரில் வந்து நிறைய சவுண்டு அந்த டைம், என்ன சீனுன்றதை நீங்கள் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா அதை நான் சொல்லிட்டேன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி நான் செல்வராவனை முடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதுவே ஒரு பிரேக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இந்த வீடியோவில். நான் ஏன்னா முக்கால்வாசி நான் கதையை சொல்ல மாட்டேன், இருந்தாலும் ஒரு சீனை சொல்லணுமே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. மற்றபடி படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, படம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸ் வந்து கரெக்டான கிளைமேக்ஸ் எடுத்திருக்காங்க, சூப்பரான கிளைமேக்ஸ் எடுத்திருக்காங்க. எனக்கு இந்த படம் ஃபஸ்ட் ஆஃப் அதை பார்க்கும் போது எனக்கு கொஞ்சம் பொறாமையாகவே இருந்தது. ஒரு நல்ல அழகான ஃபேமிலி, அழகான ஹஸ்பண்ட், அழகான ஒய்ஃபு, குழந்தைங்க, அதை பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பொறாமையாகவே இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து என் பர்சனல் லைஃப்பில் நிறைய விஷயம் நடந்திருக்கு. அதனால் வந்து அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையாக இருந்தது. அதை நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே யோகி பாபு சொல்லிடுறாரு, என்னங்க ஓப்பனாகவே கண் வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தனுஷ் கேட்குறாரு. அந்த சீன்லாம் வந்து ரொம்ப சூப்பரான சீனு. மட்டும் மைனஸாக நான் பார்க்குறேன், எதனா ஒரு விஷயத்தை மைனஸாக பார்க்குறேன்னா, யோகி பாபா இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணி தரலாமோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் இது ஒரு சீரியஸான படம், ஒரு பேய் படம் அப்படின்ற மாதிரி, ஒரு சைக்கோ படம்ன்றனால வந்து நிறைய காமெடி இல்லை. இருந்தாலும் ஓகே தான், அது மைனஸ்லேயும் ஒரு ப்ளஸ்ஸு, ப்ளஸ்லேயும் ஒரு மைனஸ்ன்னு நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். அதே மாதிரி தான் யோகி பாபும், அவர் வர ரோலெல்லாம் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் காமெடி பண்ணியிருக்காரு, இல்லைன்னு சொல்லலை நான். அதே மாதிரி இந்த படம் எந்த மாதிரி இருக்குது, பேய் படம்னும் போது எந்த மாதிரி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா,
யாவரும் நலம்னு ஒரு மாதவன் நடிச்சிருப்பாரு, டிவிக்குள்ளே வந்து பேய் பூந்துக்கிற மாதிரி காமிப்பாங்க அந்த படத்தில். அதே மாதிரி அதில் பேயவே கடைசி வரைக்கும் காட்டவே மாட்டாங்க, ஆனால் நம்மளுக்கு செம்ம த்ரில்லிங்காக இருக்கும், செம்ம பயமாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் பேயை காட்டவே மாட்டாங்க, ஆனால் நம்மளுக்கு ஒரு ஒரு சீனுமே காஞ்சூரியனுக்கு ஈக்குவலாக எடுத்திருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னொரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, PS1 பொன்னியின் செல்வன் Part 1 அதுக்கு ஈக்குவலாக இவங்க வந்து விட்டுருக்காங்கன்னா இதுக்கு வந்து பெரிய கட்ஸ் வேணும், ரொம்ப தைரியம் வேணும். என்னடா அவ்வளோ பெரிய படத்து கூட நம்ம உண்ணுமா, இல்லை ஒரு வாரம் கழிச்சு விடலாமா, இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடி விடலாமா கூட விட்டுருக்கலாம் அந்த படத்தை. ஆனால் அப்படி இல்லாமல் அதுக்கு ஈக்குவலாக விட்டுருக்காங்கன்னா பெரிய விஷயந்தான். ஹேட்ஸ் ஆஃப் எல்லாருக்குமே. இந்த டீமுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீலிங் எனக்கு இருக்குது. மைனஸ்ஸு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா பெருசாக எதுவும் இல்லை, இருந்தாலும் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எதை சொல்லலாம், ஓகே, படம் வந்து கொஞ்சம் பொறுமையாக போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பொறுமையும் இருக்குது. அதனால் வந்து சில பேருக்கு அது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தோணும், ஆனால் இருந்தாலும் இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ராவல் ஆகுது. அந்த ஸ்லோ மோஷனும் வந்து அந்த ட்ராவல் ஆகுது, ஸ்லோ மோஷனில் பொறுமையாக போகிறதும் வந்து ட்ராவல் ஆகுது. இருந்தாலும் சில பேருக்கு வந்து படம் கொஞ்சம் ஸ்லோவாக போதும் அப்படின்ற மாதிரி சில பேருக்கு தோன்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தில் அதே மாதிரி எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு எப்படி சொல்கிறது, 2 ட்வின்ஸ் வந்து குழந்தைங்களாக காட்டுறாங்க, அந்த குழந்தைங்க கூட சூப்பராக நடிச்சிருக்காங்க. என்னடா நிறைய ப்ளஸ்ஸை சொல்லினே போகிறேன், போதும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய இன்னும் சொல்லலாம், இருந்தாலும் நீங்கள் படத்தை மிஸ் பண்ணுறாதீங்க. தயவு செய்து தியேட்டரில் போய் பாருங்கள், நம்மளோட காசு கண்டிப்பாக ஒர்த்து. 190 ரூபாய் கொடுத்து நான் போனதுக்கு கண்டிப்பாக இந்த படம் ஒர்த்து. அது மட்டும் இல்லாமல் வந்து என்னோடய கோல்டன் டைம்ஸ் காலில் 8 மணிலேருந்து 1:30 வரைக்கும் நான் போய் அங்கே யூஸ் பண்ண டைமு எனக்கு மன நிறைவாக இருக்குது. அதனால் தயவு செய்து நீங்கள் படத்தை போய் தியேட்டரில் போய் பாருங்கள். சரி மக்களே, வேறு ஒரு பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.